ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நான் இப்போ வந்து வேறு எதிர்ப்பு பார்க்க போகிறேன்னா டாப் ஃபைவ் கிரேசி லாஸ் இந்த வேர்ல்டு, அதாவது இந்த உலகத்தில் போடப்பட்ட சிறந்த அஞ்சு கிரேசியான சட்டங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒவ்வொரு சட்டங்களும் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்க கண்ட்ரீஸில் ஒரு சில கண்ட்ரீஸ் வந்து போடப்பட்ட சட்டம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். அந்த லெவலில் இருக்க சட்டம் ஒன்று ஒன்றும் கிரேசியாக இருக்கும், நம்ப முடியாத மாதிரி இருக்கும். அவங்க அதில் முக்கியமாக ஒரு சில சட்டம்லாம் வந்து பார்க்கும்போது செம்ம பயங்கரமாகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வெளியே போகிறங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கிரியேஷன் லாயம் எதை பற்றினா பபுல்கம் பற்றி தான். பபுல்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சின்ன வயசுலேருந்து ஊதி ஊதி விளையாட்ருப்போம். அது மட்டும் இல்லாமல் சமயம் முட்டை ஊதியும் ஊதி இருப்போம் இப்போ கூட. ஆனால் அந்த பபுல்கம்கே அப்போச்சு எப்படி இருக்கும்? ஆமாங்க, ஒரு கண்ட்ரி வந்து பபுல்கம் பேன் பண்ணிட்டாங்க. ஏன்டா பேன் பண்ணிங்க? எந்த கண்ட்ரின்னு போய் பார்த்தா சிங்கப்பூர். நம்ம சிங்கப்பூர் கண்ட்ரி தாங்க. சிங்கப்பூரில் எல்லாமே ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரீடமாக இருப்பாங்க. ஆனால் அந்த பபுல்கம் மட்டும் பேன் பண்ணிட்டாங்க. ஏன் தெரியுமா? அங்கே இருக்க மக்கள் வந்து பபுல்கம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. நம்ம கூட அதிகமாக தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அங்கே வந்து ஒழுங்காக பராமரிக்காமல் டஸ்ட்பினில் போட்டுருவாங்க போல இருக்குது பொது இடத்துல. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பேர் கீழே போடுறதால சிங்கப்பூர் கவர்மெண்ட்டில் இருக்கிற ரேபிட் டிரான்சிட் சிஸ்டமுக்கு வந்து ரொம்ப பாதிப்பாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் அண்ட் டெவலப்மெண்ட் போர்டுக்கும் அதை க்ளீன் பண்ணவே ரொம்ப செலவாயிடுச்சு. எவ்வளோ கேட்டால் ஒரு வருஷத்துக்கே 1 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு வரைக்கும் வந்து பபுல்கம் வந்து க்ளீன் பண்ண செலவு பண்ணுறாங்களாம். ஸோ அதனால தான் இங்கே பேன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே போனால் ஜெயில் கூட போடுவாங்களாம். ஸோ உஷாராக இருங்க. எப்படி சட்டம் வரலாம். நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய கிரியேஷன்லாம் என்னென்னா வின்னி த பூ டிஷர்ட் பேண்ட் இன் போலாண்டு. அதாவது வின்னி த பூன்ற ஒரு பொம்மை ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த பொம்மை ஃபோட்டோ வந்து போட்ட டிஷர்ட் வந்து போடக்கூடாதான். ஏன்டா போடக்கூடாது ஆணுன்னு கேள்வி கேட்டால், போலாண்டில் எங்கேயுமே போடக்கூடாதான். பொது இடத்துலையும் சரி, ஸ்கூல் அண்ட் காலேஜ்லையும் சரி, சின்ன பசங்களேருந்து எங்கேயுமே யூஸ் பண்ணலாம். ஃபுல் பேண்டாக அந்த பொம்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பொம்மை வந்து ஃபேண்ட் போடலையா. ரொம்ப கிரேசியான விஷயமா இல்லை? ரொம்ப கிரேசியான லாவாக தான் இருக்குது. வேறு லெவல் ஃபன்னியான லானே சொல்லலாம். நம்ம தேர்டாக பார்க்கக்கூடிய கிரியேஷன் லாம் என்னென்னா இட் இஸ் இல்லீகல் டு வியர் மாஸ்க் இன் டென்மார்க். டென்மார்க் வந்து நீங்கள் மாஸ்க் வியர் பண்ணிங்கன்னா அது இல்லீகல்னு சொல்கிறாங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கொரோனா மாஸ்க் இல்லைங்க, நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறது இல்லை. நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, விளையாட்டுக்கு நாய் போட்ட மூஞ்சி போட்ட மாஸ்க்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாஸ்க்லாம் போடக்கூடாதுன்னு கேட்டால் அதில் யார் போட்டால் யார் திருடன் யார் நல்லவனே கண்டுபிடிக்க முடியாதான். ஸோ திருடன் கூட இதேமாரி பொது இடத்துல மாஸ்க் போட்டு வந்து திருட்டு பண்ணலாம் சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் உண்மையாக நல்ல விஷயம்னே சொல்லலாம். டென்மார்க்கில் போட்டதில் நம்ம ஃபோர்த்தை பார்க்கக்கூடிய கிரேசியான்லாம் என்னென்னா இட் இஸ் இல்லீகல் டு பே டூ மெனி காயின்ஸ் இன் கனடா. அதாவது வந்து கனடாவில் போய் நீங்கள் அதிக காசு கொடுத்து சில்லறையாக கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்களாம் கடையில். ஆமாங்க, எவ்வளோ கொடுக்கீங்கன்னா பத்து டாலர் வந்து சில்லற சில்லறையாக பத்தாக கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்களாம், பத்துக்கு மேலே கொடுத்தீங்கன்னா. ஸோ இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டேன்னா அந்த ஊரில் இருக்க சின்ன பசங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா உண்டியில் சேர்த்து வச்சு போய் கடையில் வாங்க முடியாதுல்ல, சேம் ஃபீலிங்ஸ். நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கிரேசியன்லாம் என்னென்னா யூ மஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். அதாவது நீங்கள் சைனா இருக்க ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் உஷாராக பார்த்துணும் கண்ணுங்க இருக்குமா. அதாவது நீங்கள் வந்து ஒரு சைனா இருக்க ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் வந்து 60 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும், மாதம் மாதம் அவங்கள கவனிக்கணும். இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எல்டர்லி பீப்புள்ன்ற லா மூலியமா சைனா இருக்கிற மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த லா வந்து மீறி ஒழுங்காக அவங்கள பார்த்துக்கணும்னு வச்சிங்க, அதுக்கான ஆக்ஷன் வந்து கரெக்டாக எடுக்க முடியும். அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம், அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு வச்சிக்கலாம். நீங்கள் மாதம் மாதம் சம்பாதிக்கிற காசுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உங்கள் பேரண்ட்ஸுக்கு போய்டும் தானாகவே கவர்மெண்ட் மூலியமாக வந்து. உண்மையுமே ஒரு பாராட்டுக்கூடிய ஃபிளானே சொல்லலாம். இந்த வீடியோ இருந்து கொண்டு இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட நின்று முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அத்தோடய சந்திக்கிறேன். அண்டி தென் பை பை, சி யூ டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே, பை பை.